அழகா வந்து சிம்பா பக்கத்துலயே உட்காந்துட்டு இருக்கீங்க. நீங்க படத்துலயும் வந்து சிம்பாவோட ஃப்ரெண்ட் அப்படின்றதுனால உங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்வி, நம்ம எல்லாருக்குள்ளயும் வந்து ஒரு மனுஷத்தன்மை தாண்டி ஒரு மிருகத்தன்மையும் இருக்கு. சில பேருக்கு வந்து அது பர்சனாலிட்டியில இருக்கும், பாக்குறதுல இருக்கும், இவங்க பார்த்தா வந்து ஒரு பூனை மாதிரி இருக்காங்க அப்படிலாம் கூட சொல்லுவாங்க சில பேர். சில பேருக்கு வந்து அது ஒரு கேரக்டரிஸ்டிக் ட்ரெய்டா இருக்கும். நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க, உங்களை பார்த்தா வந்து இல்ல உங்ககிட்ட இருக்கிற ஒரு அனிமல் கேரக்டர் அப்படின்னா அது எது? முதல்ல அனைவருக்கும் வணக்கம், பத்திரிகை தொலைக்காட்சியின் பற்றி வணக்கம். ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த டிஸ்னி டீமுக்கு நன்றி. நான் இது வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். ஸோ அதனால் வந்து நம்ம நடிக்கும் போது நம்ம சின்ன சின்ன கேரக்டருக்கு சும்மா மைண்ட் வாய்ஸ்லாம் நிறைய அங்கே தெளிச்சு விடுவோம். பட் இங்கே வந்து அதுக்கு நோ சான்ஸ். அது என்ன பார்க்குது, என்ன பேசுது, மூக்கை உறிஞ்சுதா, வாயை கொட்டாய் விடுதா, இதை மட்டும் கரெக்டாக பார்த்து பர்ஃபெக்டாக போகணும். ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் இது. என் கேரக்டர் பார்த்தீங்கன்னா தெரியும், கரெக்டான அளவுக்கு தான் டப்பிங் கொடுத்துருப்பேன் மைண்ட் வாய்ஸ். அதனால் வந்து நானும் சரி சிங்கம்ல நானும் அவ்வளவு எனக்கு ஃபுல் சப்போர்ட்டாக வந்து அந்த கேரக்டருக்கு டிமாண்ட் இருக்கும். இதில் வெரி இன்னோசன்ட் கேரக்டர் என்னைய மாதிரி. ஆமாம், ஆனால் கடைசியில் வந்து அந்த இன்னோசன்ட் வந்து ஒரு ஃபயர் ஆகும். அதை நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். அதனால் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் அந்த படம். ஆசம். பூம்பா, உங்ககிட்ட வந்து ஃபைனல் கேள்வி இந்த இன்ட்ராக்ஷனோடது. நம்மளோட பாட்டி கதைகள், நம்மளோட மித்தாலஜி, இதுலேயே வந்து நிறைய கதைகள் இருக்கு. இப்போ நம்ம லயன் கிங்லாம் பார்க்கும்போது வந்து உங்களுக்கு என்ன தோணுது, நம்ம கதைகளில் எந்த கதையை வந்து இந்த மாதிரி எடுத்தால் சூப்பராக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, ஆக்சுவலாக நான் முதல்ல வந்து லயன் கிங்கே பார்த்ததில்லை. ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நான் வந்து டப்பிங் பண்ணுறேன். அதில் எனக்கு அதனாலே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸு இது. அதுக்கப்புறம் தான் தெரியும், அரவிந்த் சாமி சார் வந்து 25 வருஷத்துக்கு மாதிரி கொடுத்துருக்காரு. சித்தார்த் புதர் வந்து இவர் ஒரு பயங்கரமான ஃபேன், பெரிய ஃபாலோயிங் இருக்குன்றதெல்லாம் எனக்கு தெரியாது. ஸோ ஃபஸ்ட் டைம் ஏதோ ஒரு அனிமேஷன் மூவி டப்பிங் கொடுத்துருக்காங்கன்னு நான் சும்மா கேஷுவலாக தான் போனேன். பட் உள்ளே போய் ஹிஸ்ட்ரி பார்க்கும்போது தான் ஒரு எவ்வளோ பெரிய வேர்ல்டு வைடு ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு படத்தில் ஒரு தமிழ் வெர்ஷனில் நம்மளுடைய டப்பிங் வாய்ஸ் இருக்குன்றப்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். அது அண்ணன் சொன்ன மாதிரி நான் ஒரு மேடையில் வந்து ஒரு அவார்டு வாங்கி நான் பேசின ஒரு டயலாக்கை, இதை ஆக்சுவலாக இன்னோசன் கேரக்டர் சொன்னேன் இல்லையா, கிளைமேக்ஸில் ஒரு மாதிரி சுற்றி வளர்ச்சுவானுங்க. அப்போ சொல்லுவார், அதுக்கு முன்னாடி வந்து என் கேரக்டர் எப்பவுமே கேஸ் விடுற கேரக்டரு, ஜிம்பா வந்து ஏப்பம் விடுற கேரக்டர். நல்லா இருக்கிறதெல்லாம் மேய்ஞ்சிட்டு நல்லா பப்பரப்பான விட்டத்தை பார்த்து படுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஏப்பம் விடுவார், விட்டு அடுத்த செகண்ட் கேஸ் வரும். அப்போ ஒரு வந்து டிமோன் கேட்க, என்னடா பண்ணிட்டீங்க? அப்போ நான் சொல்லுவேன், அவனுக்கு முன்னாடினா எனக்கு பின்னாடி. இப்படி இருக்க ஒரு இன்வெஸ்டர் கேரக்டர் கடைசியில் சுற்றி வளைக்கும் போது அப்போ அவர் சொல்லுவார், பூம்பா உன் கதை முடிஞ்சு அப்படின்னு. அப்போ திரும்பி ஒரு டைலாக் பேசுவேன். அது டப்பிங்லேயும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. பண்ணிங்கன்னா எப்பயுமே ஃபன்னியாக இருக்கும்னு நினச்சியாரா, ஐ எம் நாட் அ ஜீரோடா, ரைட் நவ் ஐ எம் அ ஹீரோடான்னு சொல்லி டேக் அப் ஆகாங்க. ஸோ வெரி நைஸ். தேங்க்யூ. சூப்பர் சூப்பர். ஸோ இந்த மாதிரி பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் வந்து நீங்கள் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இது என் பையன்லாம் அந்த படம், அந்த கிராஃபிக்ஸில் படம்லாம் அந்த படம்லாம் பார்த்துங்க. எனக்கு டீம் ஒன்றோடனே நான் வேறு ஏதோ ஒன்று நினச்சேன். அப்புறம் அந்த டப்பிங்கில் தான் சார் அந்த வந்து பார்த்தீங்களா குட்டி உண்டு, அதுதான் நீங்கள் பேச போகிறீங்க. நான் அந்த விலங்கவே நம்ம கண்ணில் பார்க்க முடியல. இனி அது பேசுகிறது எப்படியா பேச போகிறோம் அப்படிங்கிறதா இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் அவங்க ரொம்ப ப்ரிப்பேராக வச்சுருந்தாங்க அந்த டீம் ஒன்று அந்த கேரக்டர். பட் எனக்கு இதுக்கு பேசுனா இது நல்லா இது எப்படி இருக்கும்னு தெரியலங்க. ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட் டே போகையிலே அக்கூனா மட்டாட்டா அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை பிடிக்கிறதுக்கு எனக்கு 2 நாள் ஆச்சு. என் மகன் சொன்னான், அக்கருண்ணா அப்பா அக்கூனா அந்த மேடம் எவ்வளோ தடவை கத்துறாங்க, பிடிச்சி பேசி தொலைங்கண்ணா அக்கூனா இல்லை போகிறோம் அக்கூனா. உள்ளே ஒரு கிளாஸ் நடந்தது, இவங்க எட்டி பார்த்து அவங்க யாரும் கூட பேச, என் மகன் கூட பேச. அப்புறம் மட்டாடா வரமாட்டேங்குது. நம்ம இந்த தென் மாவட்டத்து படமாக பண்ணி பண்ணி அப்படியே பேசி இதெல்லாம் வரமா. அப்புறம் இடையில அந்த சாங் வேறு வரும், பாட சொல்லிடுவாங்கன்னு பயந்துட்டேன். இதில் வேறு எதையும் பாட சொல்லிடுவாங்களோ, கையில் காசு வேறு வாங்கியாச்சு, அதெல்லாம் பாடலாம் முடியாதுன்னு கட்டி வச்சு அடிப்பாயிடும் அப்படின்னு. ஸோ இந்த டீம் ஒன்று அது வந்து கேரக்டர் டப்பிங் படம் ஃப்ரெண்ட்ஸுக்காகவே வாழ்ற ஒரு கேரக்டர். டப்பிங் படங்கள்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கு அடிச்சு விட்ருப்பாங்க, அதெல்லாம் இதில் இருக்குமா சார்? டப்பிங் படமா? தெலுங்கு டப்பிங் எல்லாம் தமிழில் பார்த்துருக்கீங்களா? இந்த தோட்டம் இந்த எஸ்டேட்டெல்லாம் நம்மளோட சொந்தம் தான், பார்த்தா பயக்காடா இருக்கும். இந்த எஸ்டேட் பூரா நம்மளுக்கு சொந்தம் தான் அப்படிம்பாங்க, எது எங்கடா எஸ்டேடா இருக்கு அப்படின்னு பார்த்தா அது ஒவ்வொரு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவுக்கு குழம்பு ஊற்றுவாங்க, ஹீரோ குழம்பு ஊற்றுனா அந்த குழம்பு எடுத்து அந்த சோறு எடுத்து சாப்பிடையில் கும்பு மாதிரி ஒன்று வரும்,
என்னடா பார்க்குற, நீ ஆசையாக வளர்த்த மாட்டே, அத்தான் கொண்டுட்டு ஒன்று கொடுத்து குழம்பு வச்சு போட்டுக்கான் சாப்பிட்டுட்டோம்லாம் இப்படி என்ன பேசினா என்னை தெரியும். அதாவது வேறு டப்பிங்லேருந்து நம்ம தமிழில் பேசணும்னா யார் ஒரு செகண்டுக்கு ஏழு வார்த்தை பேசுகிறாங்களோ அவர் தான் தகுதியானாங்கலாம் பேசிடுவாங்க. ஸோ அதெல்லாம் இல்லாமல் ஒரு அழகான ஒரு ஒரு ஃபிலிம் த லயன் கிங் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஒரு நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ்.